உத்தரப்பிரதேச தேர்தல் அவர் குறிப்பிட்டிருப்பது என்பது இன்றைக்கு பல வலதுசாரிகள் இணையத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்பது அவர் வந்து 80 விழுக்காடு என்று சொன்னது மதத்தின் அடிப்படையில் அல்ல, பாஜகவிற்கு ஆதரவான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 80 விழுக்காடு, மீதம் இருக்கக்கூடிய 20 விழுக்காடு பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அவர் சொல்ல வந்தார். அதை ஹிந்துவா இஸ்லாமியர்களாக பார்த்து பேசுவது சரியல்ல என்றெல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வந்திருக்கக்கூடிய வாதங்கள். நீங்கள் யோகி ஆதித்யநாத்துடைய இந்த கருத்தை மதவாத விஷயமாக பார்க்கிறீர்களா அல்லது அரசியல் பேச்சாக பார்க்கிறீர்களா? மதவாத அதில் சந்தேகமே வேணாம். இப்போ அவர் மதம் பாருங்க, 80% 20% இடையிலான போர், உத்தரப்பிரதேச தேர்தலே இவங்களுக்கு இடையிலான தேர்தல் தான் என்று அந்த மாநில முதலமைச்சர் பேசுறாரு. அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையிலங்க முஸ்லிம்கள் 19.3%, அப்ப அது கிட்டத்தட்ட 20%. அதுவே அப்புறம் இந்துக்கள் 80%, மிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். அதனாலதான் இது 80 அதை 20 சொன்னா ஒண்ணு தப்பு இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனாலதான் அவர் அப்படியே பேசுறாரு. இது 80%, இது 20%, ரெண்டு பேருக்கு இடையில பேரும் சமாளிக்கிறாரு. இப்ப பாருங்க எப்படிப்பட்ட சமாளிப்பது, 80% பேர் பாஜகவுக்கு ஆதரவா இருக்காங்களே, இது எப்படி கண்டுபிடிச்சாரு? கடந்த தேர்தலில் 80% ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. ஆக இது வெறும் சமாளிப்பு என்று எல்லாருக்கும் தெரியும். அது மறைமுகமாக தேர்தல் ஆணைய விதிமுறைக்கு வந்து மீறணும்னு இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆனா மக்களுக்கு விஷயம் தெரியணும், நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு தெரியணும் என்பதற்காக இந்த 80%, 20%. ஆகவே இது மத அடிப்படையில மக்களை பிளந்து அந்த அடிப்படையில ஓட்டு வாங்குகிற மிக மோசமான மலினமான தந்திரம். அந்த தந்திரத்தை ஒரு முதலமைச்சர் செய்யறாரு, அதுவும் பாருங்க துறவி என சொல்லக்கூடியவர் செய்யறாரு. இது எவ்வளவு, இது இந்து மதத்துக்கு, இதுதான் இந்து மதத்தை களங்கப்படுத்துவதுங்கிற. நீங்க வந்து காவியாடை தரித்து கொண்டு இந்து மத துறவின்னு சொல்லிக்கிட்டு மத அடிப்படையில மக்களை பிளந்து அதன் அடிப்படையில எனக்கு ஓட்டு என கேட்பது என்ன நியாயம்? நீங்க வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி, அதனுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேளுங்க, அது சரியா தப்பான்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, மக்கள் தீர்மானிக்கணும். இப்ப நம்முடைய நண்பர் இந்து மக்கள் கட்சி நண்பர் சொன்னாரு, அதெல்லாம் பிரமாதமாக சாதனை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. என்ன சாதனைன்னு ஒண்ணு லிஸ்ட் பண்ணல, ஆனா அதுக்கு முன்பு ஒண்ணு சொன்னாரு, அவர் வந்து மத அடிப்படையில் அதெல்லாம் பேசலங்க, அவர் வந்து எல்லா மதத்துக்கான முதலமைச்சர், முஸ்லிம் கோட்டையும் வாங்கினாரு என்றெல்லாம் அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க சமீபத்துல ஒரு நிகழ்வு காசியில, வாரணாசியில, அதுவும் பிரதம மந்திரியுடைய தொகுதி, அதுல கங்கைக்கரை முழுக்க சங் பரிவாரம் குறிப்பாக பஜரங் தளம் விஸ்வ இந்து பரிஷத்தும் சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க. என்ன தெரியுமா, இந்த கங்கைக்கரை பகுதிக்கு இந்து அல்லாதவர்கள் நுழைய கூடாது என்று ஒட்டியிருக்காங்க. இல்ல அப்படின்னா முஸ்லிம்களை தான் குறி வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் மாநில அளவில் 19.3% சொன்னேன், ஆனா காசிலங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட 29% பேருக்கு அந்த நகரத்துல. இப்ப அவங்க கங்கைக்கு வருவதும் நீராடுவதும் இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம். அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி போசர் இதை கண்டிச்சாரா? எல்லா மதத்துக்கானவர் எங்க யோகி ஆதித்யநாத் என்று நம்முடைய நண்பர் இந்து மக்கள் கட்சிக்காரர் சொல்றாரு, கண்டிச்சாரா? இல்ல, கண்டிக்காததுனாலேயே அவரு ஹிந்துத்துவ அந்த கோணத்துல தான் இதை பேசினாருங்கிற இடத்துக்கு வருவீங்களா? இப்போ சமீபத்துல இதுல கூட தான் வந்து பேசினாங்க, காவி உடை அணிந்த, நீங்க சொன்ன மாதிரியே காவி உடை அணிந்து பேசியவர்கள் வந்து ஒரு வாதத்தை வச்சாங்க, அவங்கள கொன்றொழியுங்கள், அவர்கள் மக்கள் தொகையை குறைக்கணுமா, நம்ம ஆயுதத்தை தூக்கம் வந்து அஞ்சக்கூடாது. கேதார்நாத்தில் பேசினதை நம்ம பார்த்தோம் அந்த காட்சிகளை. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஒருத்தர் வாதம் முறிகின்ற பொழுது ஒரு கேள்வி வந்துச்சு, ஒவ்வொன்றுக்கும் பிரதமர் பதில் சொல்லுமா, ஒவ்வொன்றுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லுமா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுல்ல. ஏங்க இது எவ்வளவு முக்கியமான விஷயங்க, காசி நகரம் என்பது கங்கையால் சூழப்பட்டது, காசினாலே கங்கா தீர்த்தம் தான், அது வந்து எவ்வளவு முக்கியமான பகுதி என்று எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து பிற மதத்தவர் அந்த கரைக்கே வரக்கூடாது என்று கரை முழுக்க ஓட்டுவது என்பது சாதாரணமான விஷயமாங்க. ஒரு முதலமைச்சர் அதை வன்மையா கண்டிக்க வேணாமா? இப்ப நானே நினைவுபடுத்தணும்னு நினைச்சேன், அப்ப அதற்கு முன்பு ஹரித்வார்ல நடந்தது அந்த தர்சன் சாத் எனப்படுகிற சாமியார்களுடைய மாநாடு, இவரு சாமியார் முதலமைச்சர், சாமியார்கள்லாம் கூடி எந்த அளவுக்கு வெறித்தனமா பேசினாங்க,
நாம பார்த்தோம், அவங்க பிரி வச்சு முஸ்லிம்களை அவங்களை இந்த நாட்டை விட்டு அகற்றணும் அப்படியா என்ன கூட எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே மனசு வர மாட்டேங்குது. அதே நான் பொதுவா சொல்றேன், அவங்க அவங்க மீது பலாத்காரத்தை பயன்படுத்தணும் என்கிற பாணியில் அவங்க பேசி யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அப்கோர்ஸ் அது உத்தரகாண்ட் வச்சுக்கோங்க. ஆனா அட்லீஸ்ட் இவ கண்டிக்கவா செய்யலாம்ல? அதை விட கொடும பக்கத்துல டெல்லி தலைநகரம், நம்ம மோடி அங்கதான் இருக்காங்க, உத்தரப்பிரதேசம் பக்கத்துலதான் இருக்குது, அங்க சில பேர் இதே பரிவாரங்கள் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, ஒரு சபதம், அது எல்லாம் அந்த வீடியோ பூரா வருது, அது இந்தியில எடுத்துக்கிறாங்க, அது இந்தியோ வந்து ஓரளவு நமக்கு புரியுது, கீழையும் வந்து ஆங்கிலத்துல போடுறாங்க, தெளிவா சொல்றாங்க இந்தியாவில இந்து ராஷ்டிரத்தை அமைக்க நாம போராடுவோம், உயிரை கொடுப்போம், தேவைப்பட்டால் கொள்ளுவோம். இப்படி வந்து அங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க. இது இந்த நாட்டு பிரதம மந்திரியும் கண்டிக்கல, உத்தரப்பிரதேச துறவி முதலமைச்சரும் கண்டிக்கல, வாரணாசி தான் பிரதம மந்திரியுடைய தொகுதி, அங்க கங்கை கரைக்குள்ள பிற மதத்தவன் நுழையக்கூடாது என்று போஸ்டர் ஓட்டுறாங்க, அத பிரதமரும் கண்டிக்கல, இவரும் கண்டிக்கல. ஆனா கேட்டா வந்து நாங்க எல்லா மதத்தவன், ஒரே ஒரு பாயிண்ட், எல்லா மதத்தவங்கிறாங்க. உண்மையிலேயே நான் கேட்கறேன், நீங்க வந்து இந்துக்களுக்காகத்தான் இருக்கக்கூடிய கட்சி தான் பாஜக என்றும் பல நேரங்களில் பேசுவாங்க, இப்ப தேர்தலை ஒட்டி கொஞ்சம் இப்ப மாத்தி பேசுறாங்க. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, அடிப்படையில அவர் ஒரு கேள்வி கேட்டார், நித்யானந்தம் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, இப்போ கேரளா உள்ளிட்ட பல விஷயங்களை பத்தி கேட்டாரு, அது ஒரு பக்கம். அபார்ட் ஃப்ரம் தட், இந்த வெற்றி பெற போகிறார் யோகி ஆதித்யநாத், கருத்து கணிப்புகள் அவ்வாறு வருகின்றன. எனவே காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய இடதுசாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் தான் வைக்கிறீங்கிறது ஒரு புள்ளி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த 20 விழுக்காடு 80 விழுக்காடுங்கிறத தாண்டி ஐயன் கார்த்திகேயன் வந்து அது பிராமணர்கள் குறித்து பிராமணர்கள் தலைமை தீர்மானிப்பார்கள் என்பதாக இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு வாதம் வைக்கிறார். இப்போ இந்த 20 விழுக்காடு இஸ்லாமியர்கள்ங்கிறதுக்குள்ளே போகிறதா, இல்லை மீதம் இருக்கிறத பிராமணர்களை மட்டும் குறி வச்சாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதா? இல்ல, இப்ப நான் அதான் கேட்டேன், இந்துக்களுக்கான கட்சி என்று பாஜக தெளிவா சொல்லிக்கிட்டே வருது. அதை நம்ம சொன்னா பாரு பாரு அருணனே எங்களை சொல்லிட்டாரு, அது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நித்யானந்த ஐயா சொல்றாரு. நான் அதோட நிக்கலையே, நீங்க இந்துக்களுக்கான கட்சிக்கு நீங்க இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். இல்ல, இந்துக்களுக்கான கட்சி தானே சொல்றீங்க, இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க, இந்துக்களுக்கு என்று சிறப்பா ஏதாவது பண்ணீங்களா? அதே விலைவாசியினால படாத பாடுபட்டிருக்கவங்க இந்துக்களும் தானுங்க ஐயா. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எது இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப என்ன பண்ணி இவங்க பண்ணது பூராமே இந்து விரோதம் தான்ங்கறே. இந்த நாட்டுல 80% பேர் இந்துக்கள்ங்க, அந்த இந்துக்கள்ல ஆக பெரும்பாலும் ஏழை பாளைகள், உழைப்பாளி மக்கள், மத்திய தரவர்க்கர். அதே போல பிற மதங்கள்லயும், நான் இப்ப ஒரு வாத்துக்காக பிற மதத்தவருடைய ஏழைவாளிகள் கூட உங்களுக்கு பேசல, இவங்களை பேசுறதுனால இந்துக்கள் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக அடித்தட்டு மக்கள், சமூக ரீதியாக அடித்தட்டு மக்கள், இந்த ரெண்டு பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க? அதுக்குதான் பொருளாதார ரீதியா முதல் பாயிண்ட் கேட்டேன், ரொம்ப எளிமையான விஷயம், மக்களுக்கு புரியட்டும்னு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைய இந்துக்களுக்கு ஒண்ணு எதேன்னு குறைச்ச விலைக்கு தெரியல, எது சொல்றீங்க இந்துக்களுக்கான கட்சின்னு? இன்னும் இப்ப இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களும் சேர்த்து உப்பாக்கி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக அடிமாட்டு விலைக்கு விக்கிறீங்களே, அப்படி விக்கிறதே எந்த ஏழை இந்துக்கு அதனால பயன்? இன்னும் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கையில் அந்த நிறுவனங்கள் எல்லாம் போய் சிக்கும் பொழுது அவங்க இன்னும் கசக்கி பிழிவாங்களே, அப்படி கசக்கி பிழியப்படுகிறவர்களில் இந்துக்கள் தானே அதிகமா இருப்பாங்க. காரணம், இந்த நாட்டுல இந்துக்கள் தானே அதிகம். அடுத்து சமூக ரீதியா வர்றேன், இங்க வந்து தலித்துகள் இந்துக்கள் இல்லையாங்க, அந்த தீண்டாமை கொடுமை எந்த அளவுக்கு இருக்குது? அதே உத்தரப்பிரதேசத்துல எந்த அளவுக்கு வந்து இந்த தலித்துகள் வந்து அநேகமாக உழைப்பாளி மக்கள், அதே போல பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஆக பெரும்பாலும் உழைப்பாளி மக்கள், அவங்களுக்கு எளிதாக புரதச்சத்து என்பது மாட்டுக்கறி மூலம் தான் கிடைக்குது, ஆட்டுக்கறியை அநியாய விலைக்கு விக்குது, மாட்டுக்கறியே சாப்பிடக்கூடாது என போட்டு அந்த மக்களுடைய வயிற்றுல அடிச்சிருக்கீங்க, அவங்களும் இந்துக்கள் தான், ஏதோ மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களாம் பிற மதத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த அந்த விஷயம் பண்ணது யார்? இதன் விளைவாக பாருங்க சுகாதாரத்துல என்னாச்சு, உத்தரப்பிரதேசம் பிரமாதமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறதாக நம்முடைய இந்து மக்கள் கட்சிக்காரர் சொன்னாரு. இதே நிதி ஆயோக், இதே மோடி அரசுடைய நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் சுகாதாரத்தை பற்றி,
அதுல கட்ட கடைசியா இருப்பது இந்த உத்தரப்பிரதேசம், முதல்ல இருப்பது கேரளாவும். சார் அது 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 நீங்க அது அதுக்கு நேரு காரணம், நீங்க அதை நேருட்ட கேட்கணும். நீங்க யோகி ஆதித்யநாத் குறை சொல்றது சரியா? அதுக்கு நேருகிட்ட போயிடணுமா? அது அது உண்மைதான். இல்லாட்டியே பாகிஸ்தான் போய் கேட்கணும்ன்றவாக்கு. என்ன இது எளிய முறையில மக்களுக்கு திசை திருப்பதுக்கு தானே அந்த பாகிஸ்தான் அக்கிரமம் பண்ணும் போது நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிக்க துணியும் பொழுது அதை எதிர்த்து சரியான பதிலடி கொடுக்க யாரா இருந்தாலும் அந்நிய நாட்டு படையெடுப்பு என்றால் பதிலடி கொடுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எந்த நாடாக இருந்தாலும். ஆனால் நீங்க உங்களுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இவர் வந்து இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், அவர் வந்து பாருங்க நம்ம இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்கிறதுக்கு நான் அந்த பாயிண்ட் கேட்டேன். அதே நேரத்துல பிற மதத்தவர் மீது எப்படி விஷம பிரச்சாரம் என்பதற்கு உதாரணம் சொன்னா அதெல்லாம் அரசாங்கம் செய்யலங்க அப்படிங்கிறாரு. அப்ப மித்தவங்க செஞ்சா அவங்க எல்லாருமே சங்கதிவானது, மித்தவங்க செஞ்சா வேடிக்கை பாக்குற ஒரு அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கமா? கேட்டா திசை திருப்புறாரு. அது பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு ஊரு, அப்புறமேலு கேரளாவில் ஒரு விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க விசாரத்தை பத்தி அவர் என்ன சொன்னாங்கிறதுக்கு விளக்க நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுவாரு. நான் அவருக்கு சொல்றேன், தயவு செய்து முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், எந்த ஊர்லயாவது எங்க ஊருக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் வரணும்னு சுவரொட்டி ஒட்டி இருக்காங்களாங்க. கங்கை சார் ஓகே நம்ம பேசலாம். அல்லாதவர் வரக்கூடாது, வேண்டுகோள் அல்ல எச்சரிக்கை என்று சுவரொட்டி ஒட்டி. எஸ் எஸ் யுவர் பாயிண்ட் டேக்கன், நான் வந்துறேன். யுவர் பாயிண்ட் டேக்கன், உங்க பாயிண்ட் டேக்கன். அருணன் உங்க கருத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் நித்யானந்த் அவருடைய கருத்துக்கு நேரம் கொடுக்கணும். நான் அவர் கருத்தை கேட்டு நான் வந்துறேன். அருணன் அதாவது நித்யானந்த ஐயா பேசும்போது பாருங்க, இந்த இராணுவத்தையும் போலீஸையும் விலக்கிக்கங்க, இந்த நாடு பூரா முஸ்லீம் நாடு ஆயிடும்னு அவர் பாட்டுக்கு எவ்வளவு விஷமத்தனமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எங்க இந்த நாட்டை 800 ஆண்டுகள் முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டுல இப்பொழுதும் 14% பேர் தாங்க முஸ்லீம் மக்கள் தொகை. அவ்வளவு பெரிய மாத்தலங்க அதிகாரம் பூரா 800 வருஷம் இருந்து டெல்லியில கூட முஸ்லீம்கள் பெரும்பான்மை கிடையாது. ஆகவே இது எவ்வளவு விஷமத்தனமானதுங்கிறத முதல்ல பத்தி பண்றேன். ரெண்டாவது இந்த பிராமணர்கள் பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் நீங்க கேள்வி எழுப்பினீங்க. அவர் அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டாரு. கேட்டா என்ன சொல்றாரு, பிரதம மந்திரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரு, அப்புறம் ஊக்கி முதலமைச்சர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரு. ஆமா, இப்படி ரெண்டு தனி நபர்களை வேணா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஒப்பீங்க. ஆனா இதே ஆட்சி என்ன செய்யும்னா, மருத்துவ கல்வியில பிற்படுத்தப்பட்ட வகுப்பாரு 27% தரமாட்டீங்க. அத எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் போராடி வாதாடி பெறணும். இது இதுவா பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கானது? பாருங்க, ஒன்றை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி பேச பிரயோஜனம் இல்ல. ஆனால் இந்த நாட்டுல பாஜக எல்லா ஜாதிகளுக்குமாக இல்ல, எல்லா மதத்துக்காகவும் இல்லை என்பது போல. இங்க சாதியம் இருக்கணும் என்கிற பிராமணியம், பிராமணிய சிந்தனை, அந்த வருணாசிரம சிந்தனை இருக்க போய் தான் ஒரு முதலமைச்சர் சொல்றாரு இந்த ஆட்சி அடுத்த ஆட்சியை பிராமணர்கள் தீர்மானிப்பாங்க. நிறைவு பாரிய சுருக்கமாக ஒரு 1.5 நிமிடங்களுக்குள். நன்றி ஐயா அருணன், நன்றி ஐயா, ஐயா நன்றி, நன்றி அருணன். அவருக்கான நேரம் நித்யானந்த நிறைவு கருத்தை எடுத்துக்கணும். நன்றி, நன்றி அருணன், நன்றி.